எல்லாருக்கும் என்னுடைய ஆத்ம வணக்கம். ஒரு வேச்சரணம். என்னடா இது, திருப்பி திருப்பி வந்து என்னமோ சொல்கிறாளே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு இந்த நான் சொன்னது வந்து முதல் சொன்னேன், இது உடல் பயிற்சி இல்லை, இது வந்து குடல் சுத்த பயிற்சின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். அதுதான் உண்மை. நீங்கள் வந்து இந்த பயிற்சி செய்யறதுனால என்னென்ன நடந்ததுன்னு அன்றைக்கி சொன்னேன். இன்னும் அதுலேருந்து இன்னும் எவ்வளவு இம்ப்ரூவ் ஆகியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லணும் இல்லையா, நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால தான் நான் இந்த வீடியோ போடுறேன். அதாவது வந்து உங்களுக்கு நம்ம உடலில் வந்து அந்த சேரக்கூடிய கழிவுகள்னால தான் நம்மளுக்கு வந்து அந்த வலிங்கிற உணர்வு நம்மளுக்கு வருது. வலி எங்கிருந்து வருது? எல்லோரும் விரும்புகிறது என்னென்னா, நம்ம வலியிலேருந்து விடுதலை ஆகணும். அதான் எல்லோரும், அதனால தான் நம்ம நிறைய இடங்களை தேடி தேடி போகிறோம். நம்ம வந்து வலியிலேருந்து விடுதலை ஆகணும். அப்போது வலி வந்து எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். வலி ஆரம்பிக்கிற இடமே வந்து நம்மளுடைய உணவு தான். நம்ம வாய் வழியாக செலுத்தக்கூடிய அந்த பொருள்கள் தான் நம்மளுக்கு வந்து வலியாக மாறுது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் பட்டினி கிடக்கணுன்ட்டு இல்லை, நம்ம எப்படி எப்படி சாப்பிட்டா நம்ம உடலில் சக்தி சேர்ந்து நம்ம எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் உணரவும் முடியும். இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, என் ஃப்ரெண்டு வந்து பையனோ பொண்ணோ, உங்கள் பையனையோ பொண்ணோ நீங்கள் என்ன நினைப்பீங்க, நல்ல பசங்களோட சேரு, நல்ல பொண்ணுகளோட சேரு, அப்போ தான் நீ நல்லா இருப்ப அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இறைச்சிங்கிறது வந்து, இறைச்சியை பற்றி நான் ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் குழந்தைகளை சொல்கிறீங்க நல்ல பசங்களோட சேர்ந்து நல்ல பழக்கங்களை பழகு, இந்த பொண்ணோட சேர்ந்து இந்த நல்ல பழக்கங்களை பழகுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த மாதிரி தான் அது உணர்வுகளுக்கே அப்படி. அப்படின்னா நம்ம ரத்தமும் சதையுமாக இருக்க நம்ம உடம்புக்கு உள்ளே போகக்கூடிய பொருள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற சிந்திங்க, தயவுசும் சிந்திச்சு பாருங்கள். அப்போ உள்ளே போகக்கூடிய பொருள், ஏன்னா நான் உணர்ந்ததுனால, நான் உணர்ந்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கிறனால தான் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் நான். அப்போது நீங்கள் வந்து போடக்கூடிய அந்த பொருளை ரத்தமும் சதையுமாக, நம்மளே ரத்தமும் சதையுமாக இருக்கிற ஒரு உடல், அதே ரத்தமும் சதையுமாக இருக்கிற உடலை சேர்க்கும்போது நம்மளுடைய உணர்வுகள் ரீதியாகவும், ரத்தங்கள் ரீதியாகவும், நம்ம எண்ணங்கள் ரீதியாகவும் நம்ம எப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யூகிச்சு பாருங்கள். அந்த குழந்தைங்க சேரக்கூடியவங்களுக்கே அந்த உணர்வுகள் மாறுபடும், எண்ணங்கள் மாறுபட்டு போயிருன்னு பயப்படுறீங்க. அப்போ உணவில் நம்ம எவ்வளோ பயப்படணும், எவ்வளோ தூரம் பயப்பட்டால் தான் நம்ம நல்லபடியாக வாழவும் முடியும், அதை நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் நீங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம நல்லா நம்ம ஃபுல்லாக சாப்பிட்டுறோம், சாப்பிட்டு நிறைய சாப்பிட்டுட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு மூணு வேளை சாப்பிட்டு நம்ம படுத்துக்கிறோம். இந்த மாதிரி அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து சுவாசமும் நம்மளுக்கு அதிகமாக வேஸ்டேஜ் ஆகும். நம்மளுடைய எல்லோரும் வந்து சொத்து சேர்த்து வைக்கிறோம், நிறைய கோடி கோடியே சொத்து சேர்த்து வைக்கிறோம். எதுக்கு அப்படின்னா, ஒரு எமர்ஜென்சிக்கு உதவுறக்காக நம்ம சொத்துக்கள் சேர்த்துறோம். அந்த மாதிரி தான், அதே மாதிரி தான் நம்மளுடைய எமர்ஜென்சிக்கு நம்மளுடைய நோய் எதிர்ப்பாற்றல் நம்ம எப்படி சேர்த்துறது அப்படிங்கிறத கவனமாக பாருங்கள். நோய் எதிர்ப்பு சக்தியை நம்மளுடைய கஷ்டப்படும் பொழுது எப்படி பணம் நம்மளுக்கு கை கொடுத்து தூக்கறதுக்காக சேர்த்து வைக்கிறீங்களோ அந்த மாதிரி, உடல் தளர்ந்து போகும்போது தளராமல் அதிகமான நம்ம நோயில் விழுகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு நம்ம எப்படி சேர்த்துறது, சுவாசத்தை எப்படி மிச்சம் பண்ணுறது. சுவாசம்னா செரிமானத்துக்கு அதிக வேலை கொடுத்தோம்னா நம்மளுடைய ஆயில் தான் கம்மியாகும். அதை எப்படி நம்ம மீட்டெடுக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய சார் வகுப்புலேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். லெவல் ஒன் லெவல் டூ பயிற்சி செய்யும் போதே நான் நிறைய அனுபவங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அதெல்லாம் எனக்கு பத்தலை, அதெல்லாம் போதாது. நம்ம சேர்த்து வச்ச கழிவுகள் அவ்வளவு ஈஸியாக நம்ம கழிவுகள் நம்மளை விட்டு போகாது. நம்ம வந்து முயற்சி செய்யணும். எப்படி எத்தனைத்தனையோ நம்ம சாதனைகள் பண்ணன்னு நம்ம சொல்கிறோம். நான் இன்னும் வாட்ஸ்அப் குரூப்பில், சாரோட வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நான் இருக்கேன். இன்னும் பயிற்சியில் தான் நான் இருக்கேன், எப்பயுமே இருப்பேன், அது நான் மாறப்போகிறதில்லை. ஆனால் நான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், எத்தனையோ சாதனைகள் பண்ணேன்னு நம்ம சொல்கிறோம். நான் இந்த இது முடிச்சிட்டேன், நான் ஒரு இது முடிச்சிட்டேன், ஒரு இதே கொடுக்குறாங்க, ஒரு வேலை செய்கிறோம், அந்த இடத்துல ஒரு வேலையை கொடுக்குறாங்க, திருப்தியாக நான் முடிச்சிட்டேன், நான் நல்லா ஒர்க் பண்ணி முடிச்சிட்டேன், நிறைய பெரிய சாதனைகள் நான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது எல்லா சாதனைகளையும் விட நீங்கள் மூணு வேளை சாப்பிட்றத நீங்கள் ரெண்டு ஒரு வேளை குறைச்சி ரெண்டே வேளை சாப்பிட செய்கிற முயற்சி, அது ஒரு பெரிய சாதனைன்னு நான் நினைக்கிறேன். அதை நீங்கள் எவ்வளோ படித்தவராக இருக்கலாம், நீங்கள் வந்து டாக்டராக இருக்கலாம், இல்லை விவசாயியாக இருக்கலாம், நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் சாப்பிட்ற அந்த மூணு வேளை சாப்பாட்டிலேருந்து விலகி இருந்து முதல்ல இரண்டு வேளை, அது இது கரெக்டாக இரண்டு வேளை குறைச்சி சாப்பிட முடியுமா, அந்த சாதனையை நம்மளால் செய்ய முடியுமா, நம்ம மனசை அடக்க முடியுமா, நம்மளுடைய எண்ணத்தை கட்டுப்படுத்த முடியுமா, நம்ம ஆரோக்கியம் நம்மளுக்கு வேணும். நம்ம எதை தேடி ஓடுறோம், எவ்வளவோ காசு சம்பாதிக்கிறோம்,
எவ்வளவோ காசு சம்பாதிச்சாலும் எதுக்காக நம்ம சம்பாதிக்கிறோம்? நம்ம உடம்பு கெட்டு போனால் பார்த்துக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம சம்பாதிக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை, கெட்டு போகிறதுக்கு முன்னாடி பார்த்துக்கணும். அதுதான் நம்மளுடைய புத்திசாலித்தனம், அதுதான் நம்மளுடைய சாதனை. எல்லா எத்தனையோ சாதனைகள் இருக்கலாம், ஆனால் இது மிகப்பெரிய சாதனையாக நான் நினைக்கிறேன். இது ரொம்ப இதுக்கான துணிச்சல் வேணும். ஏன்னா மனம் நம்ம சொல்கிறத கேட்காது. இதை சாப்பிடாதுன்னு சொன்னால் நிச்சயம் கேட்காது, அது சாப்பிட்டே தீரும். மற்ற சாதனைகளை ஈஸியாக பண்ண முடியும். இந்த சாதனையை பண்ணுறதுன்னா நிச்சயம் நம்மளுக்கு நம்மளுடைய குரு வளத்தோடு நமக்கு நிச்சயமாக தேவை. நிச்சயமாக இது எவ்வளோ பெரிய வியாதியிலிருந்து வேணாலும், நான் எவ்வளவோ பெரிய பெரிய தொந்தரவுகளில் உங்ககிட்ட நிறைய சொல்லியிருக்கேன், நான் இதய துடிப்பு, இதய படபடப்பு, ஜாயின்ஸ் பெயின், இப்படி நிறைய, ஒன்று ரெண்டெல்லாம் இல்லை நிறைய சொல்லலாம், இப்படி எத்தனையோ இருந்தது. அத்தனைகள் இருந்தும் நம்ம வந்து விடுதலையாகணும்னா, எங்கிருந்து விடுதலையாக முடியும் அப்படின்னா, அது நிச்சயமாக உணவின் மூலயமா தான் நம்ம விடுதலையாக முடியும். அதாவது வந்து உங்களுக்கு வந்து அந்த உணவுக்கான பாதையை வந்து நம்ம சார் நம்மளுக்கு வகுத்து கொடுக்குறாரு. பட்டினி கிடந்தாலும் நம்ம மாற முடியாது, திடீர்னு பட்டினி கிடக்க முடியாது. அது வந்து நான் சார் மூலியமாக தான் கற்றுக்கிட்டேன். எனக்கு சார் வந்து கொடுத்த அந்த உணவு பழக்கத்தின் மூலியமாக என்னுடைய உடல் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றத்தை என்னால் உணர முடிஞ்சுது, நல்லாவே உணர முடிஞ்சுது. கடவுள் வந்து சொல்லுவாங்க, மாதா பிதா குரு தெய்வன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து தெய்வத்தை பார்க்கணுன்னா மாதானாலேயோ பிதானாலேயோ பார்க்க முடியாது. அவங்க உயிர் கொடுத்தது, அவங்க உடல் கொடுத்தது அவங்க தான். ஆனால் தெய்வத்தை பார்க்கணுன்னா குருவோட துணை இல்லாமல் நம்ம தெய்வத்தை பார்க்க முடியாது. தெய்வத்தை நம்ம தெய்வம்னா எங்கேயோ இல்லை, நம்மளுக்குள்ளே இருக்கிற தெய்வம். நம்மளுக்குள்ளே இருக்கிற தெய்வத்தை பார்க்கணுன்னா கண்டிப்பாக குரு தேவை. அந்த தெய்வம் வந்து எதன் மூலி முதல்ல தெய்வமாக தெய்வம் நம்மளுக்குள்ளே பார்க்கணுன்னா, தெய்வம் தங்கி இருக்கிற உடலை நீங்கள் சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணுறதுக்கே குரு கண்டிப்பாக தேவை, கண்டிப்பாக தேவை. அந்த உடலை சுத்தம் பண்ணிங்கன்னா தான் அந்த இடத்துல நம்மளால் கொஞ்சமாவது, ஒரு நான் உணர்ந்தது ஒரு 5% தான் இருக்கும். அந்த 5% உணர்றதுக்கு கூட நம்மளுக்கு முதல் சுத்தம் தேவை. எப்படி வீட்டை சுத்தப்படுத்துகிறோமோ அது மாதிரி நம்மளுடைய குடல் உடல் தூய்மைப்படுத்தினோம்னா மட்டும்தான் அதுக்குள்ளே இருக்கிற தெய்வத்தை நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கு நம்ம கண்டிப்பாக நம்மளுக்கு குரு தேவை. நம்மளுடைய தேர்ந்தெடுக்கும் போது குருவை நம்ம நல்லபடியாக தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுத்துட்டா குரு சொன்னதை அப்படியே நம்பணும். குரு தான் நம்மளுடைய வழிகாட்டி. அவங்க என்ன சொல்கிறாங்களோ நம்ம அப்படியே செய்யும்போது, ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும். மலை உச்சியிலேருந்து குதிக்க சொன்னால் கூட நம்ம நினைப்போம், உளுந்தா நம்ம செத்துருவோமே நம்ம நினைப்போம். ஆனால் எந்த இடத்துல பிடிச்சா நம்ம தப்பிப்போம் அப்படிங்கிறது குருவுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் ஏன்னா நான் வந்து குருவை ஆழமாக நம்புகிறவன். அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி பயிற்சிகளில் ஈடுபட்டு நம்மளுடைய உடலை முதல்ல உடல் ஆரோக்கியத்தை நம்ம மேம்படுத்தி அப்புறமா நம்ம இறைவழியில் போகிறக்கான வாய்ப்பு நிச்சயம் நம்மளுக்கு கிடைக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் முதல் தேவை, முதல்ல நம்ம தேவையானது ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியம் வந்து உணவில் தான் இருக்குது, உணவுனுடைய முறைகளில் தான் இருக்குது. அது நம்ம சார் மூலியமாக தான் எனக்கு அந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. நீங்கள் கண்டிப்பாக இந்த கொரோனா லாக்டவுனை பயன்படுத்தி நிச்சயமாக நீங்கள் இந்த மாதிரி முயற்சிகள் செஞ்சீங்கன்னா நிச்சயம் மேம்பாடான நம்மளுடைய உடலை, நம்ம உடலையே நம்ம பார்க்க முடியும். நம்ம உடலில் வந்து நம்ம சளி உணவுகள், சார் சொல்கிறாரு சளி உணவு சளியற்ற உணவுன்னு சார் சொல்கிறாரு. சளி உணவுனால் என்ன நடக்கும், சளி இல்லாத உணவுனால் என்ன நடக்குன்னு உங்களுக்கு அதுலேருந்து விலகி இருந்தால் தான் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். நான் புரிஞ்சுக்கிட்டேன், சளி உணவை சாப்பிட ஆரம்பித்தா எங்கெங்கே வலி எடுக்குது, எந்தெந்த இடத்துல பழைய வலிகள் வருது, சளி உணவுலேருந்து நீங்கி இருந்தோம்னா எப்படி அந்த வலிகள் நிற்கிது அப்படிங்கிறத நல்லா உணர முடியும். அதுக்கு கொஞ்சம் பொறுமையும் நல்ல ஒரு துணிச்சலும் குருவின் மேலே அளவு கடந்த ஒரு நம்பிக்கை வேணும். அதுதான் நம்மளை நல்ல இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். குருவே சரணம்.